தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மோசடி பத்திரங்கள் ரத்து செய்யும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? இது குறித்து சமீபத்திய வழக்கு ஒன்றில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களை ரத்து செய்ய கோரி கோவை மாவட்ட பதிவாளரிடம் புகார் ஒன்று வழங்கப்பட்டது. இதனை விசாரித்த மாவட்ட பதிவாளர் அந்த பத்திரம் மோசடியானது என்று முடிவுக்கு வந்தார். ஆனால் அவர் மோசடி பத்திரங்களை ரத்து செய்யாமல் சிவில் நீதிமன்றத்தை அணுகும்படி உத்தரவு பிறப்பித்தார். மாவட்ட பதிவாளரின் இந்த உத்தரவை எதிர்த்து கோவையில் உள்ள பத்திரப்பதிவு டிஐஜியிடம் இந்த புகார் முறையிடப்பட்டது. மேலும் அவர் பதிவுத்துறை தலைவரிடம் மேல்முறையீடு செய்ய அறிவுறுத்தியுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த நபர் கோவை மாவட்ட பதிவாளர் மற்றும் பத்திரப்பதிவு டிஐஜி உத்தரவுகளை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த புகார் மீது உத்தரவு பிறப்பித்தனர். இதில் மத்திய பதிவு சட்டத்தில் தமிழக அளவில் திருத்தங்கள் செய்யப்பட்டது. பதிவு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திருத்தத்தில் மோசடியாக பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்தால் மாவட்ட பதிவாளரிடம் புகார் அளிக்கலாம். அதை அவர்கள் விசாரித்து ஆவணங்கள் போலியானது அல்லது அது மோசடியாக பதிவு செய்யப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அதை ரத்து செய்ய சம்பந்தப்பட்ட பதிவு அதிகாரிக்கு மாவட்ட பதிவாளர் உத்தரவு பிறப்பிக்கலாம். சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் மாவட்ட பதிவாளரிடம் புகார் வந்த பிறகு விசாரணை நடத்தியதில் அது மோசடியாக பதிவான ஆவணம் என்று முடிவுக்கு வந்துள்ளார். அதை போலி ஆவணம் என்று அறிவித்து ரத்து செய்யும்படி மேட்டுப்பாளையம் சார் பதிவாளருக்கு உத்தரவிடுவதற்கு பதிலாக சிவில் நீதிமன்றத்தை அணுகும்படி அவர் அறிவுறுத்தியுள்ளார். இது பதிவு சட்டத்திற்கு முரணாக உள்ளது. மாவட்ட பதிவாளரின் உத்தரவை எதிர்த்து பத்திரப்பதிவு டிஐஜியிடம் முறையிடப்பட்டுள்ளது. மாவட்ட பதிவாளர் முறையாக முடிவு செய்யவில்லை என்பதை டிஐஜி தெரிவித்தாலும் அவரும் ஐஜியிடம் மேல்முறையீடு செய்யும்படி உத்தரவிட்டுள்ளார். மத்திய பதிவு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திருத்தம் ஆகஸ்ட் 16, 2022 முதல் அமுலுக்கும் வந்துவிட்டது. மாவட்ட பதிவாளருக்கு இது தெரிந்திருந்தால் அதன்படி அவர் செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சட்ட திருத்தம் பற்றி அவருக்கு தெரிந்திருக்கவில்லை என்றால் இது ஒரு தீவிர பிரச்சினை. அவருக்கு எதிராக துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஜிஐஜி டிஐஜியும் முறையாக ஆராயவில்லை. எனவே மாவட்ட பதிவாளர் மற்றும் பத்திரப்பதிவு டிஐஜியின் உத்தரவுகள் ரத்து செய்யப்படுகின்றது. இந்த விவகாரத்தை வேறு மாவட்ட பதிவாளரிடம் ஒப்படைத்து 12 வாரங்களில் முடிவெடுக்க பத்திரப்பதிவுத்துறை தலைவருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்ட திருத்தம் ஆகஸ்ட் 16 அமலுக்கு வந்துவிட்டாலும் இன்னும் மாவட்ட பதிவாளர்கள் ஒரு சிலருக்கு தங்களுக்கு உள்ள அதிகாரங்கள் பற்றி தெளிவாக தெரியவில்லை என்று இதன் மூலமாக தெரிகின்றது. சட்ட திருத்தத்தை முறையாக அமல்படுத்த மாவட்ட பதிவாளர்களுக்கு உரிய வழிமுறைகளை பிறப்பிக்க வேண்டும். இது குறித்து சுற்றறிக்கையும் பதிவுத்துறை தலைவர் பிறப்பிக்க வேண்டும். இதனால் வருங்காலத்தில் இதுபோன்ற குழப்பங்களும் வழக்குகளும் தவிர்க்கப்படும் என்று நீதிபதி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.